என்னோட மேரேஜ் லைஃப் முக்கியமா, என்னோட ஃபேமிலி முக்கியமா, இல்லை என்னோட வந்து பேஷன் நான் பண்ண வேண்டியது முக்கியமா? எல்லா பெண்களுமே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் செலக்ட் பண்ணுவாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தீபா பாலாஜி. இது வந்து பெண்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ, ஆண்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ். இது நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நிறையவே சேலஞ்ச் இருக்கு. ஆனா வந்து ஹஸ்பண்ட் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, அப்பா அம்மா அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை, ஆனா வந்து எனக்கு பெர்மிஷன் இல்லை, ஒரு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படி பல பெண்கள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா. ஆனா அதே தமிழ்நாட்டுல ஒரு ஹஸ்பண்டோட புஷோட, ஒரு பிள்ளைகள் பையனோட புஷோட, ஒரு அப்பாவோட புஷோட, நம்ம யூடியூப் வீடியோஸ்லயே பாத்தீங்கன்னா எவ்வளவோ தமிழ் பெண்கள் வந்து பெருசா அவங்க டேலண்ட் எல்லாம் வந்து பயங்கரமா வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான் வந்து அவங்களோட வெளில வந்திருக்காங்க. ஆனா வந்து ஒரு 95% பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல இருந்துகிட்டு வெளியில பண்ணணும்னு ஆசை, ஏதாவது பண்ணணும்னு ஆசை, ஆனா வந்து ஹஸ்பண்ட் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாரு, அப்பா பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு இருக்க பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பெர்மிஷன் இல்லாம, இல்ல அப்பா பெர்மிஷன் இல்லாம ஒரு பெண் வந்து ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவங்க மைண்ட்ல வந்து ரெண்டு விஷயம் ஓடும். என்னோட மேரேஜ் லைஃப் முக்கியமா, என்னோட ஃபேமிலி முக்கியமா, இல்ல என்னோட வந்து பேஷன் நான் பண்ண வேண்டியது முக்கியமா? எல்லா பெண்களுமே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் செலக்ட் பண்ணுவாங்க, என் ஃபேமிலி லைஃப் தான் முக்கியம், இந்த பேஷனுக்காக இந்த ஃபேமிலியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மோஸ்டாவே யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த பயத்திலேயே இந்த பேஷன் வந்து அது வந்து அவங்களோட புதஞ்சு போயிடுது. அதுவே நீங்க ஒரு அப்பாவாவோ, இல்ல ஒரு அண்ணனாகவோ, தம்பியாகவோ, ஒரு ஹஸ்பண்டாகவோ, ஒரு பிள்ளையாகவோ இருந்து உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுத்து, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன புஷ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பெண்கள், எவ்வளோ டேலண்ட் இருக்க பெண்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து they will come out like shining stars. அதே மாதிரி அப்படி சப்போஸ் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, உங்க வீட்டுல இருக்க பெண்கள் வந்து எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு ஆசைன்னு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. சில பெண்களுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி நீங்க ஒரு கல்யாணம் ஆகிட்டு உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படின்னா கேளுங்க, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், என்ன பண்ணணும், நான் எந்த வகையில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணட்டும், உங்களுக்கு எதனா பண்ணணும்னா ஆசையா சொல்லு, நான் சப்போர்ட் பண்றேன். அப்படி ஒரு ப்ராட் திங்கிங் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த யூடியூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து லைக் நிறைய பேர் இன்னும் கூடவே வந்து சோசியல் மீடியால பெண்கள் வரக்கூடாது, எவ்வளோ கெட்டு போயிருக்குது, அது ஒரு சைடு எல்லாத்துலேயுமே அதோட நெகட்டிவ் இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு வேலைக்கு போற இடத்துலயும் சரி, எங்கேயுமே வந்து ஒரு நெகட்டிவ் பார்ட் இருந்துட்டு தான் இருக்கும். பட் அதோட பாசிட்டிவ் சைடை பாருங்க, அவங்களோட டேலண்ட்ஸை கொஞ்சம் வெளில கொண்டு வாங்க, அந்த ப்ரெஷர் கொடுக்காதீங்க அவங்களுக்கு வந்து லைக் என்ன சொல்றது, இந்த ஃபேமிலி லைஃப், நீ குழந்தைய பார்த்துக்கணும், கல்யாணம் ஆனால் வந்து நீ ஹஸ்பண்டை தான் பார்த்துக்கணும், நீ குழந்தைய தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரெஷர். இல்லைன்னா இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல், நல்லா தானே சம்பாதிக்கிறான் புருஷன், நம்மளா இது சம்பாதிக்கிறதுக்கான விஷயம் இல்லை, பெண்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஏர்னிங் மணி, அது செகண்டரிங்க. நீங்கள் அவங்களுக்கு புஷ் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் உண்டாகும், அவங்க லைஃப்ல ஒரு பர்பஸ் அடைஞ்ச ஒரு அவங்களுக்கே அவங்க மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு நம்பிக்கை வரும், நம்மளும் வாழ்க்கையில ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அந்த குழந்தைங்க கூட நாளைக்கா வந்து நம்ம அம்மா எப்படி பண்றாங்கன்னும் போது அந்த குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு ஒரு புஷ் மாதிரி இருக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், எவ்வளவோ இருக்குங்க. ஸோ வந்து இல்ல நீ வந்து வீட்டுல இருந்து இப்படிதான் பண்ணணும், அது மீறி அவங்களுக்கு சில டைம் இருக்கும், அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து என்னென்ன பண்ண முடியுமோ நீங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணு. நீங்க வந்து அது மாதிரி ஒரு ஆணா இருந்தா, இல்ல என் வீட்டுல இருக்க பெண்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, வீட்டுலதான் இருக்கணும், வேலை சமைக்கணும், வீட்டு வேலையை பார்த்துக்கணும், என் குழந்தைய பார்த்துக்கணும், அப்படி ஒரு எண்ணம் இருக்க ஆனா இருந்தா கொஞ்சம் உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து என்ன பண்ணணும், என்ன ஆசை, தமிழ்நாட்டுல வந்து இந்த நிலை மாறணும், நிறைய பெண்கள் வெளில வந்து அவங்க டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியில. நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இதை பாக்குற ஆண்கள் உங்க வீட்டுல இருக்க பெண்கள் கிட்ட போய் கேட்டு அவங்க என்ன பண்ணணும், என்ன ஆசைன்னு கேட்டு என்கரேஜ் பண்ணி விடுங்க, நல்லாவே வருவாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க, மேக் அ பிகினிங். நம்ம பெண்களும் வெளில வந்துட்டு நல்லாவே வரட்டும். நம்ம வந்து இது வந்து ஒரு எல்லாருமே நம்மளுக்குள்ள சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணாதான் நம்ம தமிழ் மக்கள் நம்மலாம் வந்து இன்னும் நல்லா வளர முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல கான்செப்டோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.